ஹாய் கைஸ், நான் உங்கள் விஷ்ணு ஃப்ரம் எல்எஸ்லா டெக் சேனல். உங்களுக்கு வீடியோ நேம் பார்த்துனே தெரிஞ்சிருக்கும் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஒன் ஆஃப் த சீப் அண்ட் பெஸ்ட் வெர்னியர் கேலிஃபர் பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன். நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வெர்னியர் கேலிஃபரா ஸ்கூலில் இருக்குது, காலேஜில் இருக்குது, இண்டஸ்ட்ரியில் இருக்குது, உங்கள்கிட்ட இருக்கா, இனி உங்கள்கிட்ட இருக்கும். ஆக்சுவலி வெர்னியர் கேலிஃபர் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பேசிக்காக கையில் இருக்க வேண்டிய ஒரு ஆயுதம். எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கையில் வந்து பென் அண்ட் பென்சில் இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கையில் வந்து ஒரு வெர்னியர் கேலிஃபர், ஸ்க்ரூ கேஜ் இந்த மாதிரி டிவைஸ்லாம் கையில் இருக்க வேண்டியது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் வெர்னியர் கேலிஃபர் நான் வாங்கினதுக்கு வந்து பர்டிகுலர் ரீசன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ பர்டிகுலர் ரெண்டு சொல்கிறேன். நம்பர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய மெஷர்மெண்ட்ஸ் பண்ண தேவைப்படுச்சு, ஸோ வாங்கினேன். நம்பர் டூ பார்த்திங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லாம் வந்து வெர்னியர் கேலிஃபர் யூஸ் பண்ணிப்பீங்க. எப்போ யூஸ் பண்ணிப்பீங்கன்னா ப்ராக்டிக்கல் டயத்தில் வந்து கையில் கொடுப்பாங்க, அப்போ பார்த்துருப்பீங்க. அப்போ தான் வெர்னியர் கேலிஃபர்னா என்னென்னு சொல்லி பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே கையில் கொடுக்க மாட்டாங்க, வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இன்னும் எங்கே நம்ம டேமேஜ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் நம்ம ஒரு வெர்னியர் கேலிஃபர் வாங்கக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய தாட்ஸ். சரின்னு சொல்லிட்டு வாங்கலாம்னு சொல்லி பார்த்தா பயங்கர எக்ஸ்பென்சிவ். என்னங்க வெர்னியர் கேலிஃபர் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குமா அப்படின்னு தோணுச்சு. சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் பார்த்தேன் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் சிக்கிச்சு, செம்மையாக இருந்தது வெர்னியர் கேலிஃபர். பார்க்கும்போதே அப்பியரன்ஸ் அண்ட் ரேட்டிங்லாம் நல்லா இருந்தது. சரி வாங்கி தான் பார்ப்போமேனு சொல்லி வாங்கினேன். அந்த ப்ராடக்ட் இன்றைக்கி வந்துடுச்சு. இதுதான் அந்த ப்ராடக்ட். ஸோ சட்டு புட்டுன்னு இந்த ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு இன்டெப்த்தாக பார்ப்போம். ஓகே வாங்க போகலாம். ஸோ ஓகே கைஸ், இதுதான் அந்த பேக்கேஜ். ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்னடா அன்பாக்சிங் பண்ண போகிறோம்னு சொல்லி கத்திக்கித்து நான் எடுத்து வச்சிருக்கேன், டப்புன்னு உள்ளே எடுக்கிறேன் பார்த்தீங்களா. வேறு ஒன்றும் இல்லைங்க, ஆக்சுவலி வந்து நான் முதலே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதை விடுங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த வெர்னியர் கேலிஃபர். ஸோ டப்பாவில் பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இது கையில் எடுத்து பார்ப்போம். இந்த லாக் அப்படி ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த கே இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட பில்ட் குவாலிட்டியே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு குட் அப்பியரன்ஸ் கொடுக்குது. ஸோ இதுதான் இந்த வெர்னியர் கேலிஃபர். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டியே வந்து செம்மையாக இருக்கும், ஒரு ஃபினிஷிங் நல்லா கொடுக்கும், எங்கேயுமே வந்து அந்த பிசுறு கிசுறு கூட இருக்காது. அண்ட் ஆக்சுவலி இது வந்து ஒரு கார்பன் ஃபைபரோட காம்போசிட் மேட்டை வச்சு செஞ்ச ப்ராடக்ட் தான் அது. அதாவது ஒரு கார்பன் ஃபைபர் காம்போசிட் வச்சு செஞ்ச ப்ராடக்ட் அது. ஸோ செம்ம ஸ்டட்டி, என்ன தான் பெண்ட் பண்ணாலும் வந்து பெண்டு தான் ஆகுமே தவிர பிரேக் ஆக சான்ஸே இல்லை. ஸோ எப்படி போட்டாலும் பிரேக் ஆக சான்ஸ் இல்லை. ஸோ நல்லா பயங்கர பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ பின்னாடியே வந்து கொடுத்துருப்பான் ஃபைபர் கார்பன் காம்போசைட் டிஜிட்டல் கேலிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெசல்யூஷன், அக்யூரசி, பேட்ரி, என்ன பேட்ரி இதில் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி போட்டிருப்பான். ஸோ ஓகே அதை விடுங்க. ஸோ இதுதான் அந்த வெர்னியர் கேலிஃபர். அதான் அன்பாக்ஸ் பண்ணியது பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு நைஃபு. ஓகே இப்போ வந்து நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த ஆன் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். இல்லைனா ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்க ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு திங்க் பண்ணான்னா, ஆக்சுவலி வந்து எல்லா ப்ராடக்ட்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு டேங்க் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா ப்ராடக்ட்டில் வந்து எப்போவுமே பேட்ரி உள்ளே இருக்கும். ஸோ அந்த பேட்ரி வந்து தெரியாதனமாக இந்த மாதிரி நீங்கள் பேக்கேஜில் வரும்போது பட்டு பட்டன் ஆனாயும் அந்த ஃபங்க்ஷன் அந்த ப்ராடக்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆயிடக்கூடாது, ஆயிடுச்சுன்னா பேட்ரி சீக்கிரமே ட்ரைன் ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேங்க் எதுக்கு அப்படின்னா அந்த பேட்டரிக்கும் அந்த கனெக்ஷனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும். ஸோ அந்த ரிமூவ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இப்படி இழுங்க, அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 000 சொல்லி காட்டுது. ஸோ இதுதான் வந்து இந்த வெர்னியர் கேலிஃபர். ஸோ ஸ்லைட் பண்ணிங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது எம்எம்மில் இருக்குது. எம்எம்மில் இருக்குன்னா சைடில் இங்கே எம்எம்னு சொல்லி காட்டும். இதை இன்ச்சாக நீங்கள் மாற்றினா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா இன்ச்சாக மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎன்னு சொல்லியிருக்கோம், ஐஎன்னா இன்ச். ஸோ இதை மெஷர் பண்ணிங்கன்னா இன்ச்சில் காட்டும் உங்களுக்கு. அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் இதில் என்னென்ன அப்படின்னா இதில் 0 0 0 சொல்லுவாங்க. நீங்கள் அதே இது ஒரு நார்மல் வெர்னியர் கேலிஃபர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் மெயின் ஸ்கேல் ரீடிங், அந்த ஸ்கேல் ரீடிங், இந்த ஸ்கேல் ரீடிங் சொல்லி எக்கச்சக்கமாக போட்டு பிச் எடுப்பாங்க. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி போட்டு ஒரு ரிசல்ட்டை ஃபைன் பண்ணோன்னா செம கஷ்டம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதில் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் இதில் 0 0 இருக்குது, அது இருக்குது சம்திங் அப்படின்னா இப்போ வந்து மைனஸில் காட்டுது. இப்போ இந்த இடத்துல வச்சு நான் இதை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா அந்த 0 0 கரெக்டாகிடும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க, அந்த இடத்துல வந்து அக்யூரேட்டாக வச்சு மெஷர் பண்ண முடில அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இதே வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்லிப்பே வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இப்படி மெஷர் பண்ணுறீங்க, என்ன காட்டுது,
9.7 mm சொல்லி காட்டுது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கும், அதாவது 10 mm காட்டும். ஸோ ஓகே அதை விடுங்க, இப்போ வந்து 9.6 சொல்லி காட்டுது. ஸோ இப்போ வந்து நான் 9.6 mm நான் மெஷர் பண்ணுறேன். இல்லை இப்போ உனக்கு இந்த ஜீரோ இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜீரோ ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ இதுலேருந்து கணக்கெடுக்க ஆரம்பிச்சிடும், இதுலேருந்து எவ்வளோ எவ்வளோ எம்எம்க்கு வந்து இந்த ஸ்லைடு, அது அந்த ஸ்லைடை பொறுத்து அந்த மெஷர்மெண்ட் சொல்லி காட்டும். ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸில் அதே 9.6 mm சொல்லி காட்டும். ஸோ இங்கே ஜீரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திருப்பி இங்கேருந்து ஜீரோ. ஓகே இதுதான் வந்து இந்த ஜீரோ கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேட்டரி ஸ்லாட். ஸோ இங்கே தான் அந்த பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பேட்டரி தான் இருக்கும். ஸோ அந்த பேட்டரியோட மாடல் என்னென்னு சொல்லிட்டு பின்னாடியே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கான். ஸோ சப்போஸ் பேட்டரி வீக்காக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த மாடலில் அந்த பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செம்மையாக இருக்குது, இதுதான் நான் சொன்ன வெர்னி கலிஃபர். உங்களுக்கே வந்து பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்திருக்கும், சரி இவனையும் சொல்கிறானே நம்ம ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வாங்க, பெஸ்ட்டு. உங்களுக்கு எக்ஸாம்பிளை இப்போ நான் மெஷர் பண்ணி காட்டுறேன், இருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ வந்து சால்ட்ரிங் அந்த இது இருக்குது, மெட்டீரியல் இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியலோட இந்த ஹேலோ இதோட டயா நான் மெஷர் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்டர்னல் டயா. ஸோ பார்த்தீங்கன்னா 2.93 அப்படின்னு சொல்லி காட்டுது, சாரி 29.3 mm சொல்லி காட்டுது. ஸோ இது வந்து இதோட இதோட எக்ஸ்டர்னல் டயமீட்டர். ஸோ இது வந்து இதோட இன்டர்னல் டயமீட்டர் 17.8 mm. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட திக்னஸ் பார்க்குறேன், ஆக்சுவலி திக்னஸ்க்கு வந்து ஸ்க்ரூ கேஜ் தான் யூஸ் பண்ணுவோம், நான் ஜஸ்ட் இதில் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 0.6 mm சொல்லி காட்டுது. ஸோ 0.6 mm இது. ஸோ இதோட திக்னஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை மெஷர் பண்ணுவோம் மெஷர் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருக்கு. பில்ட் குவாலிட்டி வந்து ரியலி ஆசம், செம்மையாக இருக்குதுங்க பில்ட் குவாலிட்டி. ஸோ நம்பி வாங்கலாம், ட்ரஸ்டட் ப்ராடக்ட்டு. ஓகே காய்ஸ், வீடியோ ரெண்டுக்கு வந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த வெர்னி கலிஃபர் காமிச்சிட்டேன், அதோட ஃபீச்சர்ஸ் அண்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த வெர்னி கலிஃபர் வாங்கணும்னு தோணுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டேப் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து நான் வாங்கும்போது 499, நீங்கள் வாங்கும்போது என்ன ப்ரைஸ் வரும் எனக்கு தெரில. ஸோ வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு செம்மையாக இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. ஸோ ஓகே, இதே மாதிரி அடுத்து இன்னும் வந்து டெக்கியான டூல்ஸ் எல்லாம் வந்து என்னெல்லாம் இருக்குது, டெக்கியான டூல்ஸ் வந்து எதெல்லாம் தேவைப்படும், எதாவது தேவைப்படும் மீன்ஸ் ஒரு பேசிக்காக வந்து என்னென்ன டூல்ஸ்லாம் தேவைப்படும், அண்ட் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கையில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்கணும், அதில் வந்து அஃபிஷியலாக ஐ மீன் காலேஜில் சொல்லியிருக்க பார்த்துருக்க டூல்ஸ், அது போக காலேஜ்லேயே இது வரைக்கும் பார்த்துருக்காத மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரை சப்ஸ்கிரைப் பண்ண, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் ஸ்டே டியூன்.